தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் எம்சிசியுடைய ரவுண்ட் ஒனுக்குரிய ரிசல்ட் அப்படின்றது நமக்கு வந்து நேற்றே வெளியே வந்தது ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம முந்த நேற்று எதிர்பார்த்தோம் அது ரொம்ப தள்ளி வந்தது நேற்று தான் நமக்கு ஃபைனலாக வந்து ரிசல்ட் நைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் சில விஷயங்கள் வந்து நான் அதாவது நம்மளை வரைக்கும் எல்லாமே சரியாக இருந்தாலும் ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருந்தாங்க யார் யார் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்ற விஷயங்கள்லாம் டேட்டை எல்லாமே தெரிஞ்சது எந்த ரேங்க்கில் இருக்காங்க யா யாரெலாம் அலர்ட் ஆனாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க பட் நிறைய பேர் அந்த எம்சிசியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலுமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீ ரிசல்ட் அப்படின்றத வெளியிட்ருக்காங்க எம்சிசி அந்த ரீ ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா ப்ரொஃபஷ்னல் ரிசல்ட் டூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன எதுக்காக இது வந்து ரிசல்ட்டு செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சில பேர் வந்து ஏற்கனவே வந்து சில இஷ்யூலாம் இருந்தது நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அந்த நீட்டு எக்ஸாம் டைமில் நிறைய இஷ்யூ வந்து சில பேர் வந்து டீபார்லாம் பண்ணாங்க ஸோ அந்த டிபார் பண்ணவங்களாம் எடுத்துட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிலீஸ் அந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலை பதினோரு மணிக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு வந்து அதில் வந்து இஷ்யூ இருக்குது ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் அது வந்து இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அதர்வைஸ் நீங்கள் எதாவது இஷ்யூ இருந்து அதை ரிப்போர்ட் பண்ணாமலே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்திருக்கிற அந்த ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா இதுதான் ஃபைனல் அப்புறம் திரும்ப வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க எப்படி பார்த்தாலுமே பதினோரு மணி வரைக்கும் அதாவது இன்றைக்கி காலையில் பதினோரு மணி வரைக்குமே ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது இப்போ வரப்போகிறது இல்லை இந்த ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் ரிசல்ட் டூவை வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து மேபி அது அடுத்த நாள் கூட ஆயிடலாம் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டுன்றது வரும் ஸோ அதுதான் எதற்காக ப்ரொஃபஷ்னல் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க எப்போயுமே அப்படின்னா இந்த மாதிரி வேற ஏதாவது இது நமக்கு இருக்குது இஷ்யூஸ் இருக்குது அதை வந்து வேறு ஏதாவது கிரீவியன்ஸு அப்ளை பண்ணி நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதாவது இருந்ததுன்னா இந்த டைமில் அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரொஃபஷ்னல் ரிசல்ட் அப்படின்றத ஒன்று விடுவாங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டில் கூட வந்து பார்த்திங்கனா ப்ரொஃபஷ்னல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும் அதுக்கப்புறம் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டு பாண்டிச்சேரியெலாம் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துட்டு வருது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரிசல்ட்டும் இப்போ வந்து செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க எப்போயுமே ரிசல்ட் வந்து ஒரே டைம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசியை வந்து இரண்டாவது தடவை ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே இரண்டாவது தடவை ப்ரொஃபஷனல் தான் வந்திருக்கு அப்போ கூட இது ஃபைனல்ன்றது நமக்கு திரும்ப வரும் மறுபடி மேக்ஸிமம் அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது இப்போ வந்திருக்கிற இந்த ரிசல்ட்டு டூவில் வந்திருக்கிற இஷ்யூஸ் எதாது இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரிவியன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ரைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ